ராஜகோபாலன் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அகத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, புறத்தில் ஏதேனும் காரியம் இருந்தால் அதற்காக எண்ணங்களை அல்லது உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற நிலையில் சும்மா இருக்கும் பொழுது ஏதோ எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதிரி சும்மா இருக்கும் பொழுது நம்முடைய லட்சியம், குறிக்கோள், இலக்கு, இது குறித்து சுய கட்டளைகள் மற்றும் கற்பனை செய்தல், காட்சிப்படுத்துதல் என்று நம்முடைய எதிர்காலத்திற்காக நிகழ்காலத்தில் நட்பதிவுகளை பதிவு செய்யலாமா? ஏனென்றால் அகத்தில் திரும்ப திரும்ப எதை ஃபீடு பண்ணி செய்கிறோமோ அது நீடித்த அனுபவத்தை கொடுக்கிறது என்று கவலைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நான் மேற்கூறிய நட்பதிவுகளை ஃபீட் செய்யலாமா? இவர் கேட்டிருக்கிற கேள்வி அருமையா இருக்கு. அதாவது சுருக்கமா இது என்ன சொல்ல கேட்க வராருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, சும்மா இருக்க சொல்றீங்க, ரைட்டு, நான் சும்மா இருக்கும்போது எண்ணங்கள் வந்து போகுது, அப்போ அதோட போராட வேணாங்கிறீங்க, நான் அந்த நேரத்தை வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிறாரு. அதாவது அந்த நேரத்துல நான் இதை பாசிட்டிவா பயன்படுத்திக்கிறேனே, அதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நட்பதிவுகள், சுய கட்டளைகள் அப்படிங்கிறது, நட்பதிவுகள் அப்படிங்கறதெல்லாம் அந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லப்படுது. அதை பயன்படுத்திக்கிறேனே, நான் எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் அஃபர்மேஷன்ஸுங்கிற பேர்ல சொல்லி சொல்லி அது ஃபார்ம் பண்றதுக்கு வழி பார்த்துக்கலாமே அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொன்று வந்து என்ன சொல்றாரு, விஜுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிறேன், அதாவது எனக்கு என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நடந்ததாக முதல்ல நம்ம அதை கற்பனை பண்ணிக்கிறது, அது பண்ண பண்ணவே அது நடந்துரும் அப்படிங்கிறது தான் அந்த விஜுவலைசேஷன் அப்படி கான்செப்டோட கோர் சப்ஜெக்ட். அப்போ இது ரெண்டுமே நான் சும்மா இருக்கிறது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு நம்ம கேட்குற கேள்வி இல்லையா. ஸோ இதுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மனசில் ஒரு வேலையை செய்கிறேனாவே அதுவும் ஒரு போராட்டம் தான். நல்லா கவனிச்சு பாருங்க, வேண்டான்னு ஒதுக்கிறது ஒரு விதமான போராட்டம், அதே சமயம் எனக்கு அது வேணும்னு நான் பிடிச்சு வச்சுக்க பார்க்குறேன் இல்லையா, அதுவும் ஒரு போராட்டம் தான். அப்போ ஏன் அந்த போராட்டம்னு சொல்றோன்னா, இப்போ அந்த அஃபர்மேஷன் சொல்றீங்க, எனக்கு இது மாதிரி வேணும், இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க, சுய கட்டளைகள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க இல்லையா. அது சொல்லிக்கிற போது அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், சக்சஸும் இருக்கு, அது சக்சஸுக்கான காலதாமதம் ஆகிறது கூட இருக்கு. அந்த இடைப்பட்ட காலதாமதம் நேரத்திலையும் சரி அல்லது சக்சஸ் ஆகாம போயிட்டுனாலும் சரி அது வந்து ஒரு போராட்டமா மாறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விஷுவலைசேஷன்லையும் அதே தான், அது நம்ம விஷுவலைஸ் பண்ணுறபோது ஒரு கற்பனை தானே பண்ணுறோம், மனசில் கற்பனை தானே, அந்த கற்பனை ரியாலிட்டி இல்லை, அது ரியாலிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வரலாம் வராமையும் போகலாம் அல்லது காலதாமதமாகி நடக்கலாம். இந்த மாதிரி அந்த இடைப்பட்ட காலங்கள்லையோ இல்லை அது வராமல் போயிடுச்சுனாலோ அது அது குறித்து நம்ம ஒரு கவலையாக மாறிடுச்சுனாவோ இல்லை அதில் ஒரு மனசில் ஒரு போராட்டமாக அது ஒரு மனசில் ஒரு பாதிப்பாக வந்துருச்சுனாலோ பிரச்சனை. ஸோ இது ரிஸ்க்கு. ஐயா சொல்றது எதுக்கு அகத்துல ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லைங்கிறது விட்டுட்டு உங்க வெளில வேலை இருந்தா பாருங்க, வெளில வேலை இல்லையா, அப்போ அகத்துல சும்மா இருங்க அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படிங்கிறது அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியது, செஞ்சு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு இதனால ஒரு கவலை அல்லது ஒரு மன பாதிப்பு வராமல் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க, தப்பு கிடையாது. சப்போஸ் அது பாதிப்பா மாறுதுன்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்க அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் இதுவும் ஒரு விதமான போராட்டம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க, அப்போ அது அந்த போராட்டத்தை கைவிட்டுலாம், புரியுதுங்களா. ஸோ இது இந்த அணுகுமுறையில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது ஒரு தீர்வு கிடைச்சிடும்னு தோணுது. நன்றி, வணக்கம்.